கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அகாடமிக்கருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயராக நியூ டெக்ஸ்ட் புக் பேஸில் நடந்த பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது. விச் மீன்ஸ் 2019-20 அகாடமிக் இயரில் நியூ டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த டெக்ஸ்ட் புக் பேசிக்கில் நடந்த ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இந்த ஃபிசிக்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 மார்க்ஸ் வந்து இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை விடவே வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் எதுவுமே வந்து டச் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்துவர்களுக்கு மட்டுமான இடம். இதை நீங்கள் எதுவுமே வந்து டச் பண்ணவே கூடாது. இவங்க என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே கீழே வரக்கூடிய குஷன் வைஸ் கிராண்ட் டோட்டல் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸ் கிராண்ட் டோட்டல் இதுவுமே ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கானது. தமிழ் மீடியத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 64 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் ரைட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். ஒன் மார்க்ஸில் அவங்க வந்து எவ்வளோ மார்க் லாஸ் பண்ணியிருக்காங்க, 12 மார்க் தான் வச்சுருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 மார்க் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 67 வந்துருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பகுதியை மென்ஷன் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே மிஸ்டேக் தான். இந்த இடத்துல பகுதி அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்காமல் விட்டுருவாங்க, பகுதியை போடல அப்படின்னு சொல்லிட்டு. பட் முக்கியமாக குவஸ்டின் நம்பர் தான் நமக்கு தேவை. இருந்தாலும் பகுதி அப்படின்றது வந்து தேவையான ஒரு விஷயம். அது நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் ஒவ்வொரு குவஸ்டின் முடிஞ்சோடனே அண்டர்லைன் பண்ணுங்கள். அந்த குவஸ்டின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் போடுங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஈஸியாக வந்து ஒரு சாதாரண எக்ஸாம் ரைட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து குட் மார்க் வந்திருக்கு, பிகாஸ் கண்டென்ட் கரெக்டாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, கண்டென்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. கண்டென்ட் கரெக்டாக இருக்குது, இதற்கு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி கரெக்டாக நமக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர்ஸ் பேப்பர் தான். ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பென்சில் எடுத்து அப்படியே ரைட் பண்ணியிருக்காங்க போல. கரெக்டாக போகணும், அக்யூரேட்டாக போகணும் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கே ஃபுல் மார்க்ஸ் வந்திருக்கு, கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணமா கேட்டிங்கனா இப்படி ப்ரெசென்ட் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டென்ட் கரெக்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எலிஜிபிளாக ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு குட் மார்க்ஸ் வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் போட்டிருக்காங்க. பப்ளிக்கில் எழுதும் போது எப்பவுமே வந்து சப்டைட்டில் மறக்கவே மறக்காதீங்க. சப்டைட்டில் கண்டிப்பாக போட்டு தான் நீங்கள் ரைட் பண்ணணும். சப்டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பகுதி 3.5 மட்டும் போட்டிருக்காங்க. தம்பி ஏன் வந்து பகுதி 2 போடல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா, பகுதி 2 போட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து பிரித்து மார்க் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் தனியாக கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க் கொடுத்து 1 மார்க் கொடுத்துருக்காரு. பிரித்து பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருக்காரு. இது என்ன 5 மார்க் குவஸ்டினுங்களா இல்லையே, இது 3 மார்க் குவஸ்டின் தானே, இதுக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க, இது ஒன்றுமே புரியலைங்களே. ஒரு 3 மார்க் குவஸ்டினுக்கு 5.5 மார்க் கொடுத்துருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27 கொஸ்டின் நம்பர் அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. பட் அது எப்படின்னு தெரியல. ஓகேங்களா, 25 மார்க் தான், சரி 25 கொஸ்டின் நம்பர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டிலுக்கும் அண்டர்லைன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஒரு ஃபார்முலா போடும்போது கூட லாஸ்ட்டில் டைம் இருந்தால் ஃபார்முலாவுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க, இப்படி போடலாம். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் இப்படி அழகாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்து பார்க்க மாட்டாங்க, அந்த ஃபார்முலா மெயினாக படித்து பார்ப்பாங்க. ஃபார்முலா படித்து பார்க்கும்போது ஃபார்முலா கரெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிவிட்டு இந்த தேரியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் டிக் பண்ணி மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ தட் நீங்கள் அந்த ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அது ஹைலைட்டடான இடத்துல கம்மிங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இடத்துல ஃபார்முலாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே போல் இந்த சம்ஸ்லாம் போடும்போது இந்த யூனிட்டை மறக்கவே மறக்காதீங்க. இந்த யூனிட்டை கண்டிப்பாக போடணும். எல்லா சம்ஸ்லையுமே இந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த ஐமேக்ஸ் ஐ மினிமம்லாம் யூனிட்டை கண்டிப்பாக போடுங்க. யூனிட்டே விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் லாஸ் பண்ணிடுவாங்க. 3 மார்க்காக இருந்தது அப்படின்னா அதுவே 2 மார்க்காக இருந்ததுன்னா ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருவாங்க. யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், யூனிட்டை மிஸ் பண்ணாதுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல கூட பாருங்கள் அவங்க யூனிட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து இதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். யூனிட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் மென்ஷன் பண்ணுங்கள். யூனிட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட். யூனிட் இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 75 மீட்டர் அப்படின்றத யூனிட் இருக்குது. ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த யூனிட் இருக்கும்போது யூனிட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 மார்க் உள்ளே வராங்க. பட் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி டோட்டல் போட்டார்னு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க ஒரு குவஸ்டினாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான குவஸ்டின் தான் இது, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து.
ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து இப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். தியரியுமே வந்து ரைட் பண்ணுங்கள். டெரிவேஷன் வரும்போது தியரி மட்டும் ரைட் பண்ணலாம், சாரி டெரிவேஷன் மட்டும் ரைட் பண்ணி தியரி விட்டலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தியரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேயும் ஏழுலேயும் தான் தியரி ரைட் பண்ணுங்கள். நடு நடுவில் கொஞ்சம் தியரி ரைட் பண்ணி வைங்க. அண்ட் அதே போல் டெரிவேஷன் ஆர் தியரி அப்படின்னு வரும்போது கோ ஃபார் த டெரிவேஷன். டெரிவேஷன் இஸ் பெட்டர் தென் ஃபார் தியரி, ஓகேங்களா? டெரிவேஷனை விட தியரி, சாரி தியரியை விட டெரிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷனில் வந்து ஈஸியாக போட்டு வந்துடுவீங்க, அது ஒரு சம் போல் போட்டு வந்துடுவீங்க. பட் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைன் பை லைன் படித்து பார்ப்பாங்க, மேபி மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் டெரிவேஷனில் மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் வராது, நீங்கள் ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ தட் டெரிவேஷனில் மிஸ்டேக் வர வாய்ப்பே கிடையாது. டெரிவேஷன் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தியரியுமே வந்து ஒரு சில கொடுத்துருக்காங்க. தியரி ரெண்டு இருக்குது அப்படின்னா அந்த தியரி நீங்கள் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கரெக்டாக ரைட் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்க போல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு தான் வரும். பட் இவங்க வந்து ஜீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் போட்டிருக்காங்க, தப்பு. ஜீரோ தான் வரும், ஜீரோக்கு வெக்டார் வரக்கூடாது, ஓகேங்களா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் ரைட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு மார்க், ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் படிச்சு வச்சுங்க. இது என்ன அப்படின்னா ஃபிஃப்த் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் பாருங்க. நீங்கள் பாருங்க ஆம்பியர் சமன்பாடு, ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சமன்பாடு. இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு வச்சுங்க. இந்த எக்ஸ்பிரஷன் மட்டுமாவது ஒரு நாலு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அந்த நாலு எக்ஸ்பிரஷன் மட்டும் படிச்சு வச்சுங்க. நீங்கள் அதை ரைட் பண்ணாலே பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை மட்டும் ரைட் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஓகேங்களா? ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த் லெசனில் இருக்கும், விச் மீன்ஸ் என்த் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும். அது வந்து நமக்கு புக் பேக்கில் புக் இன்சைட் கொஸ்டின், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஓகேங்களா? நீங்கள் அதை படிச்சுங்க. மதுரை சிஓ மெட்டீரியல் கூட வந்து இந்த கொஸ்டினை கொடுத்துருந்தாங்க, பட் நம்மளோட புக் பேக் கொஸ்டினில் இது கிடையாது. சிஓ மெட்டீரியல்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஒன்ஸ் ஒன்ஸ் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புரியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது கூட வந்து நீங்கள் வந்து படிச்சிடலாம், ஈஸி தான். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட ஒன்ஸ் படித்து பாருங்கள். படித்து பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சது அப்படின்னா இதை ரைட் பண்ணலாம். இதில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காரு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரைட் பண்ணியிருந்தாலே போதும், பட் அவங்க இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் ரைட் பண்ணியிருந்தாலும் லெஜிபிள், ஓகேங்களா? இது வரைக்கும் ரைட் பண்ணிட்டே போதும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு தியரி மட்டும் கொஞ்சம் ரைட் பண்ணி விட்டுடலாம். பட் அவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம் கொடுத்தாரு. நம்ம கொஸ்டின் பேப்பர் பக்கத்தில் இருந்து அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் நம்மகிட்ட ஆன்சர் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட் பண்ணும்போது கூடவே வந்து யூனிட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிகாஸ் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த யூனிட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது அண்ட் அதே போல் இந்த போல் டைகிராம்ஸ் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. டைகிராம்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் டைகிராம்ஸை பென்சிலில் போட ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், லெஜிபிளாக பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபைவ் மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் டைகிராம்ஸை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. டைகிராம்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டைகிராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைகிராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க் இருக்கும் பேஸ்ட் ஆன் தட் கொஷின். ஒரு கொஷின் அந்த கொஷினை பொறுத்து டைகிராமுக்கும் கண்டிப்பாக மார்க் இருக்குது, ஓகேங்களா? டைகிராமை மட்டும் விட்டுட்டு வந்துடாதீங்க. அண்ட் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்ச உடனே ஒரு அன்லைன் பண்ணுங்கள். இவங்க ஜஸ்ட் ஒரு பென்சில் எடுத்து ஒரு கோட் தான் போட்டிருக்காங்க, பட் அவங்க ஸ்கில்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக கோட் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் கொஞ்சம் லெஜிபிளாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டான டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான எல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பயாலஜிக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கும். சப்போஸ் போடல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.